Hello friends, in the video we will talk about MOSFET, Metal Oxide Semiconductor Field Effect Transistor types, construction and operation. First, we will talk about types. Types in the type N channel MOSFET and P channel MOSFET. That is simple. Source lende current vandu illa ulla poichuna adu vandu N channel MOSFET, aduve source vaya current vella vandhina adu P channel MOSFET. அதோட ஆப்ரேஷனை ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் பி டைப் மெட்டல் எடுத்துகிறாங்க, அதை வந்து பேஸுன்னு சொல்கிறாங்க. அது வந்து பி டைப் மெட்டல், அது சப்ஸ்ட்ரேட்னு கூட சொல்லலாம். அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா அந்த என் சேனலில் வந்து ரெண்டு அந்த பி சேனலில் வந்து ரெண்டு என் சேனல் வந்து கிரியேட் பண்ணுறாங்க, ஓகேவா? அண்ட் என் சேனலில் வந்து அதாவது என் டைப் இம்ப்யூரிட்டிஸ், இதில் வந்து மெஜாரிட்டியாக வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இதில் வந்து மெஜாரிட்டியாக ஹோல்ஸ் இருக்கும், ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த என் சேனலில் வந்து சோர்ஸும் ட்ரெயினும் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும், அந்த என் சேனல் எதுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா சோர்ஸ் ட்ரெயின் வந்து அதுலேருந்து அந்த டெர்மினல் எடுத்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு SiO2 சிலிக்கன் டை ஆக்சைடு லேயர் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்சுலேஷனுக்கு யூஸ் ஆகுது, ஓகேவா? அது எதுக்கு இன்சுலேஷன்னா அடுத்ததில் தெரியும். இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு கேட் இன்சுலேஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு இன்சுலேஷனாக யூஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா கேட்டுக்கும் இந்த பி டைப்புக்கும் எந்த லிங்க்கும் இல்லை, ஓகேவா? பட் சோர்ஸ் வந்து டைரெக்டாக வந்து இந்த என்சேனலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி ட்ரெயின் வந்து டைரெக்டாக வந்து என்சேனலில் கனெக்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த கேட்டுக்கும் இந்த லேயருக்கும் எந்த கான்டாக்டும் இல்லை, அதுக்காக தான் இந்த இன்சுலேஷன், ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட ஆப்ரேஷனை பற்றி பார்க்கலாம். மாஸ்பெட்டோட ஆப்ரேஷன் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேட்ரி வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. பேட்ரியோட ப்ளஸ் வந்து ட்ரெயினுக்கும் பேட்ரியோட நெகட்டிவ் வந்து சோர்ஸுக்கும் கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்மளோட சப்ஸ்ட்ரேட் அதாவது பி டைப்பு வந்து பி லேயர் வந்து இங்கே கிரியேட் ஆகிடுது. பி லேயர் வந்து ஹோல்ஸ் அதிகமாக இருக்கும், மெஜாரிட்டியாக ஹோல்ஸ் இருக்கும், மைனாரிட்டியாக கொஞ்சோண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அது இங்கே இருக்குது, மெஜாரிட்டியாக ஹோல்ஸ் பாசிட்டிவ் சார்ஜஸ் இங்கே இருக்குது. இப்போ என்ன ஆகும்னா இந்த பி லேயர் க்ரியேட் ஆகிடுச்சு, பட் ஆனால் இந்த இடத்துல வந்து சேனல் வந்து க்ரியேட் ஆகலை. அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னா கேட்டுக்கு சப்ளை கொடுக்கணும். அடுத்ததை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ கேட்டை வந்து நான் இதோட சப்ளையோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து இந்த கேட்டுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்கிற நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து இந்த இடத்துல வந்து படியுது, அட்ராக்ட் ஆகுது. அதனால் இந்த இடத்துல வந்து ஒரு சேனல் க்ரியேட் ஆகுது, வித்து க்ரியேட் ஆகுது, சேனல் வித்து. இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் நான் கேட் மூலமாக கொடுக்குறதால அதாவது டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல எந்த கான்டாக்டும் இல்லை, பட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸோட அட்ராக்ஷன் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. அதனால் வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜஸை நோக்கி இங்கே இருக்கிற அதாவது இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே அட்ராக்ட் ஆகி ஒரு சேனலாக க்ரியேட் ஆகுது. இப்போ என்ன ஆகும்னா இப்போ என்ன ஆகணும் உங்களுக்கு இதில் பாருங்க, உங்களுக்கு தெரியும். நான் கேட்டு கோல்டு டேபிள் பிடிச்சவொடனே ட்ரெயின்லேருந்து சோர்ஸுக்கு வந்து ஒரு பாலம் பிரிட்ஜு க்ரியேட் ஆகுது, எலக்ட்ரான் மூலயமா சேனல் க்ரியேட் ஆகுது. அதனால் இங்கே கொடுக்குற கரண்ட் வந்து இந்த பக்கம் போய் சேருது, ஓகேவா? இதுதான் வந்து இந்த மாஸ்பெட்டோட சுவிட்சிங் ஆப்ரேஷன். நல்லா உங்களுக்கு பாரு இன்னொரு வாட்டி காட்டுறேன். பேட்ரிக்கு நான் சப்ளை கொடுக்கும்போது வந்து எந்த சேனலும் க்ரியேட் ஆகலை, பட் பேட்ரிலேருந்து இன்னொரு சப்ளை எடுத்து கேட்டுக்கு நான் பாசிட்டிவ் சார்ஜஸ் கொடுக்கும்போது இங்கே இருக்க எலக்ட்ரான் வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் அட்ராக்ட் ஆகி இங்கே ஒரு சேனல் பாலமாக க்ரியேட் ஆகி அப்போ தான் வந்து ட்ரெயினில் இருக்கிற சப்ளை வந்து சோர்ஸுக்கு போகுது, ஓகேவா? இது வந்து என் சேனலில். பி சேனலில் வந்து இதுவே ரிவர்ஸாக இருக்கும், ஓகேவா? பி சேனலில் எப்படி இருக்கும்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என் டைப் மெட்டீரியலில் செஞ்சுருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பி ப்ளஸ் அப்படி இருக்கும். இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் கொடுக்கும்போது இங்கே இருக்க பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து அட்ராக்ட் ஆகி கண்டக்ஷன் வந்து ட்ரெயின்லேருந்து சோர்ஸ் போகும், ஓகேவா? அதே போல் இதில் இன்னொரு வோல்டேஜ் இருக்குது, அது பேர் த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ நான் வந்து இந்த ட்ரெயின் டு சோர்ஸ் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்டாக வச்சுக்கினேன். இந்த கேட் வோல்டேஜ் மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா இந்த இடத்துல என்னன்னா டியூ டு சம் மைனாரிட்டி கேரியர் எலக்ட்ரான் வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு லேயர் ஆஃப் பிரிட்ஜ் மட்டும் கண்டக்ட் ஆகும். அது வந்து எப்போனா கேட் வோல்டேஜ் வந்து த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜோட மேலே இருந்தால் தான் வந்து மாஸ்பெட் வந்து ஆன் ஆகும். இந்த த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜோட கேட் வோல்டேஜ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா
மாஸ்ஃபெட் வந்து ஆஃப் ஆகும். அது அந்த ரீசனுக்காக தான் மாஸ்ஃபெட்டை வந்து கேட் கண்ட்ரோல்டு ஸ்விட்சிங் டிவைஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.